ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் சலிஷ் தமிழச்சி. நான் இப்போ ஒரு லிப் ஸ்க்ரப் பண்ணியிருக்கேன். இது வந்து கோகோனட் ஆயில் ப்ளஸ் சுகர். இது நான் லிப்ஸ் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நான் இந்த ஸ்டெப் ஏன் பண்ணேன்னா, எனக்கு இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் லிப்ஸ் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் வந்து போடுறதுக்கு எனக்கு ரொம்ப அழகான ஒரு நல்ல பேஸ் தரும். ஸோ நான் அதுக்காக தான் ஸ்டெப் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோ ஷூட் பண்ணேன், அது என்னோடய கேமில் சேவ் ஆகலை. ஸோ என்னால் அதை இன்ட்ரோ பண்ண முடியல. ஸோ ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ நீங்கள் இதுலேருந்து வாஷ் பண்ணுங்கள். இல்லை எல்லா ஸ்டெப்ஸும் இருக்கும். இப்போ ஒரு வெட் டிஷ்யூ எடுத்து என்னோடய லிப்ஸ் ஃபுல்லாக நான் வந்து ரப் பண்ணி எடுத்துக்கிறேன் மெதுவாக. ஸோ லிப் ஸ்க்ரப் போட்டிருக்கிறத ஒரு 30 seconds நீங்கள் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். அது போதும், அதுக்கு மேலே பண்ண வேணாம். இது மாதிரி நிறைய லிப் ஸ்க்ரப் வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க. பட் நீங்கள் ஹோம்மேட் லிப் ஸ்க்ரப் பண்ணுறது ரொம்ப நல்லது, ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இப்போ நான் வேஸ்லின் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ நான் வேஸ்லின் அப்ளை பண்ணேன் லிப்ஸை மாய்ஸ்சர் பண்ணுறதுக்கு. ஸோ இது நல்ல பேஸாக இருக்கும் என்னோடய லிப்ஸ்க்கு. அண்ட் நான் என்னோட ஆல்ரெடி என் பேஸ் மேக்கப்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் ஆஃப் கேமராலேயே. ஏன்னா வந்து நான் வந்து உங்களுக்கு மெயினாக வந்து காஜல் எப்படி ஸ்டே பண்ண வைக்கிறது, லிப்ஸ்டிக் எப்படி ஸ்டே பண்ண வைக்கிறது தான் காட்டணும்னு நினச்சேன். ஃபவுண்டேஷன், கலர் கரெக்டிங் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியும்னா, நீங்கள் ஆல்ரெடி என்னோடய மேக்கப் வீடியோஸ் போய் பாருங்கள். ஸோ அதில் பண்ண மாதிரி தான் நான் இதுவும் பண்ணியிருப்பேன். நான் கன்சிலர் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றேன், டேப் பண்ணி விட்றேன். ஸோ வந்து நான் கன்சிலர் பிளெண்ட் பண்ணுறதுனால என்னோடய ஐஸ்க்கு ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும். ஸோ கீழே எனக்கு வந்து அவ்வளோ இதுவாகாது. இப்போ டாஸ்லைட்டை நான் லூஸ் பவுடர் எடுத்து நான் எப்படி அந்த ஸ்பஞ்சை ஹோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்கள் அது மாதிரி ஹோல்ட் பண்ணி, இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். நீங்கள் ஹோல்ட் பண்ணி பவுடரை வந்து நான் என்னோடய அண்டர் ஐஸில் புஷ் பண்ணுறேன். நான் வந்து ரப் பண்ணல, செட் பண்ணல, நான் புஷ் பண்ணுறேன். ஸோ புஷ் பண்ணுறதுனால டீப்பாக போய் அந்த பவுடர் செட் ஆகிடும். ஸோ எனக்கு அங்கே இருக்கிற எதுவுமே மூவ் ஆகாது, அங்கே இருக்க ஆயில் எல்லாம் அப்சார்ப் ஆகிடும். ஸோ என் காஜல் வந்து நான் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணும்போது அது இறங்கி வராது. ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி பவுடர் வச்சு நல்லா செட் பண்ணிட்டேன். ஸோ அது எனக்கு இறங்கி வராது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து காஜல் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ண வைக்க முடியும். ஸோ நீங்கள் பிளைண்டாக வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் பண்ணாது முடியாது. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை வந்து நோட் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபேஸஸ் காஜல் எடுத்து என்னோடய அண்டர் ஐஸில், ஐ மீன் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணுறேன். ஸோ ரெண்டு ஐஸில் அப்ளை பண்ணிக்கிறேன் டார்க்காக. ஸோ நிறைய பேருக்கு வந்து வாட்டர் லைனில் காஜல் அப்ளை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன தான் ஸ்மஜ் ப்ரூஃப் யூஸ் பண்ணாலும் லைக் 2-8 hours வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மஜ் ஆகிடும். 8 hours கூட தேவையில்ல, ஒரு 4-5 hoursலேயே ஸ்மஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த டிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பிளாக் ஐ ஷேடோ எடுத்து நான் அந்த காஜல் மேலே அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப் எதுக்கு பண்ணேன்னா, எப்போவுமே வந்து க்ரீம் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு பவுடர் ப்ராடக்ட் வச்சு செட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். ஸோ அதுதான் ஆக்சுவலி ரூலே. நீங்கள் எந்த க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அது பவுடர் ப்ராடக்டெல்லாம் செட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் வந்து பவுடரெல்லாம் செட் பண்ணுறோம், எல்லாமே ஒரே தியரி தான். ஸோ அப்படி தான் நான் வந்து செட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் காஜல் ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து என்னோடய ப்ளஷ், என்னோடய ஹைலைட்டர் எல்லாமே பண்ணி முடிச்சுட்றேன். ஸோ நான் ஃபுல் ஃபேஸ் மேக்கப் பண்ணுற மாதிரியே பண்ணுறேன். ஸோ அது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ நான் அதனால் பண்ணுறேன். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியணும், என்னோடய வீடியோஸ் பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணுற, ஒரு கன்சிலர் எடுத்து என்னோடய லிப்ஸில் டேப் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோடய லிப்ஸ்டிக் ஒரு நல்ல பேஸாக இருக்கும். என்னோடய லிப்ஸ்டிக் மூவ் ஆகாது, அது மட்டும் இல்லை ஒரு நல்ல பேஸ் தரும், ஒரு நல்ல க்ளீனான கேன்வஸ் தரும். என் லிப்ஸ்டிக் அப்ளை ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஸ்க்ரப் பண்ணி லிப் பாம் போட்டு அதை ப்ரிப்பேராக வச்சுருக்கேன். இப்போ நான் கன்சிலர் வச்சு டேப் பண்ணணுன்னா அதனோட பிக்மெண்டட் ஏரியாஸையும் நியூட்ரலைஸ் பண்ணிவிடும். இப்போ நான் ஒரு லிப் லைனர் எடுத்து என் லிப்ஸ்டிக் அவுட்டர் வியை வந்து நான் வந்து வரைகிறேன். சாரி, அவுட்டர் லைனை வந்து வரைகிறேன். ஸோ ஃபுல்லாக நான் வரைஞ்சி முடிச்சிடுறேன். நீங்கள் ஸ்டெப் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிடலாம். நான் இப்போ வெட்டன்வா லிப்ஸ்டிக் எடுத்து பெரி ரெகனைஸ் ஷேட். ஸோ அதை எடுத்து லிப்ஸ்டிக் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். என் லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸோ மெதுவாக அப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இது மாதிரி ஸ்டெப் பண்ணிவிட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணாலே உங்கள் லிப்ஸுக்கு வந்து ஒரு நல்ல இது கிடைக்கும். நீங்கள் நிறைய கோட் அப்ளை பண்ண வேணாம். நீங்கள் பிக்மெண்டட் லிப்ஸில் தான் நீங்கள் எவ்வளோ கோட் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு கலர் பிக்மெண்ட் வராது. பட் நீங்கள் இது மாதிரி எல்லா ஸ்டெப்பும் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா நீங்கள் சிங்கிள் கோட் அப்ளை பண்ணாலே போதும், உங்கள் லிப்ஸ்டிக் செம்மையாக பாப் அவுட் ஆகும். ஸோ நீங்களே கேமராவில் பார்க்கலாம், நான் சிங்கிள் கோட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன், என் லிப்ஸ்டிக் எவ்வளோ சூப்பராக பாப் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து அதில் பவுடர் எடுத்துகிட்டு டிஷ்யூ வச்சு அப்படியே இது மாதிரி செட் பண்ணுறேன். ஸோ என்னோடய பவுடர் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ நான் டிஷ்யூ வச்சு செட் பண்ணும்போது எக்ஸஸ் லிப்ஸ்டிக்கும் அதில் வந்துடும், பவுடரால் என்னோடய லிப்ஸ்டிக்கும் செட் ஆகிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ மேட்டாக இருக்குன்னு. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கிவ் இட் அ தம்ஸ் அப், ஸ்டே டியூன் அண்ட் பை பை.